حاصلة. Thank you.
கிறிஸ்து சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. ஏப்ரல் 11 புனித ஸ்தனிஸ்லாஸ். இவர் பிரபு குலத்தில் தோன்றியவர். பெற்றோர் இருந்ததும் உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு குரு பட்டம் பெற்றார். இவர் ஊர் ஊராக சென்று வேதம் போதித்தார். இறுதியில் இவரை ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள். பாவ வாழ்வு நடத்தி வந்த மன்னன் போலாஸ்லாஸை தனியாக அழைத்து கடிந்து கொண்டார். மனம் திரும்பியதாக முதலில் காணப்பட்டவன் பின்னர் இன்னும் மோசமான வாழ்வு நடத்தினான். புனித இஸ்தனிஸ்லாஸ் நெடுநாள் பொறுமையாக இருந்த பின் மன்னனை திருச்சபைக்கு புறம்பாக்கினார். அரசன் இவரை கொல்ல தீர்மானித்து அவர் இருந்த சிற்றாலயத்தில் நுழைந்தான். அவரை கொலை செய்யும்படி வேலையாட்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அவர்கள் மறுத்தனர். அரசே அவரை கொன்றான். புனித ஸ்தனிஸ்லாஸ் கிரேக்கோ நாட்டின் பாதுகாவலர் ஆவார். 11th April, Wednesday. Today, the church remembers Saint Stanislaus. The angel of the Lord encamps around those who fear him and delivers them. Psalm 34:7. The apostles were persecuted for preaching about Jesus of Nazareth and put in the prison. But through the invention of the angel of the Lord, they came out and continued their preaching. Happy are those who take refuge in the Lord. Today, Gospel says that everyone who believes in Jesus Christ may not perish but may have eternal life. Those who do what is true come to the light, hate evil and do what is right and just. A man who was completely innocent offered himself as a sacrifice for the good of others, including his enemies, and became the ransom of the world. It was a perfect act, says Mahatma Gandhi.
In Jesus are not condemned. Yovan 3:18. இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பான சகோதர சகோதரே, அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே, the word believe comes from an old word, leave, meaning love. There cannot be real belief without love. What you believe is equal to what you love. அன்பில்லாமல் உண்மையான விசுவாசம் இருக்க முடியாது. எதை நம்புகிறோமோ அதை அன்பு செய்கிறோம். ஆகவே இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டது, இப்ப அது சொல்றாங்களா இந்தியான்னு எனக்கு தெரியல. உத்தம மனஸ்தாபம், அடிமை மனஸ்தாபம். உத்தம மனஸ்தாபம்னா என்ன, அடிமை மனஸ்தாபம்னா என்ன? உத்தம மனஸ்தாபம் என்றால் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எவ்வளவு அன்பு செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எதிராக நான் இப்படி குற்றங்கள் பாவங்கள் செய்தேனே என்று மனம் வருந்துவது உத்தம மனஸ்தாபம். அடிமை மனஸ்தாபம் என்றால், ஐயோ நான் நல்லா இல்லைனா, நான் நல்லது செய்யலைனா கடவுள் என் கண்ணை குத்துவார், பொய் சொன்னால் என் கண்ணை குத்துவார், என்னை தண்டிப்பார் என்று பயந்து கொண்டிருந்தால், அந்த பயத்தின் அடிப்படையில் நான் இறைவனை அன்பு செய்கிறேன் அல்லது விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது அடிமை மனஸ்தாபம். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கை பாடத்துக்கு வருவோமே. இப்போ நம்ம வண்டிகள் ஓட்டுகிறோம், 2-wheelers or 4-wheelers ஓட்டுறோம், ராங் சைட்லேயோ அல்லது ஒரு யூ-டர்ன் எடுப்பதற்கு பதிலாக முன்னதாகவே குறுக்கு வழியில் போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். உண்மையான ஒரு மதிப்பீடு இருந்தால் சரியாக கடைபிடிப்போம். போலீஸ்கார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அதே போலீஸ்கார் இருந்தார்னா அப்போ ஒன்றும் சொல்லாமல் நம்ம அந்த விதிமுறைகளை கடைபிடிப்போம். போலீஸ்காரருக்கு பயந்து நீ விதிமுறை கடைபிடித்தால் அது அடிமை மனஸ்தாபம். உண்மையாகவே நீ விதிமுறைகளை கடைபிடித்தால் அது உத்தம மனஸ்தாபம். ஆகவே இவைகளின் அடிப்படையில் தான் நம் ஆன்மீகம் அமைந்திருக்கிறது. உண்மையான அன்பு இல்லாமல் விசுவாசம் இருக்க முடியாது. அந்த உண்மையான அன்பு இறைவனுக்காக, இறைவனுடைய நன்மைத்தனத்திற்காக, அந்த நன்மைத்தனத்தின் வழியாக என்றும் உள்ளது அவருடைய பேரன்பு என்றெல்லாம் பதில் உரை பாடலில் பாடுகிறோமே, அது வெறும் பாடலாக வார்த்தைகளாக இல்லாமல் என்றும் உள்ளது அவரது பேரன்பு, அதற்கு நான் என்றும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் என்றால் அது உண்மையான அன்பு. In the evening of life you will be examined in love, John of the Cross. வாழ்வின் கடைசி நேரத்தில் அன்பால் பரிசோதிக்கப்படுவோம். என்ன அர்த்தம்? போய் மோட்சத்தின் விளிம்பில் நிற்கும் பொழுது தனி தீர்வை அப்பொழுது எதனால் பரிசோதிக்கப்படுவோமாம்? என்ன கேள்வி கேட்கப்படும்? கோயிலுக்கு போனாயா, சவமால சொன்னாயா, சிலுவைப்பாதை பண்ணாயா, நன்மை வாங்கினாயா, இதெல்லாம் கேட்கவே படாது. மாறாக என்ன கேட்கப்படுமா? பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்தாயா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா, ஆடை இல்லாமல் இருப்பவனுக்கு ஆடை கொடுத்தாயா என்று இயேசு சொன்னார் அல்லவா, சின்னம் சிறிய சகோதரன் ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய். அதுதான் கேள்வி கேட்கப்படும், அதுதான் டெஸ்ட். ஆகவே பலவிதமான சாகச காரியங்கள் அல்ல. ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு அதை இன்னும் வலியுறுத்துகின்ற வகையில். ஒரு பெரிய பங்கு தந்தை, அவர் நிறைய காரியங்கள் செய்தார். பள்ளிக்கூடங்கள் கட்டினார், ஆஸ்பத்திரி கட்டினார், கோவில் கட்டினார், எல்லாம் கட்டினார், நிறைய காரியங்கள் செய்தார், உண்மைதான். இறந்த பிறகு மோட்சத்துக்கு போனார். மோட்சத்தில் ராயப்பர் கேட்குறார், நீங்கள் யார், என்ன என்ன பார்த்து ராயப்பா யாருன்னு கேட்குறீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்கிறேன், பாதர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தாரு, ஒன்றும் காணோம், உங்கள் பேர் இதில் இல்லையே, உங்கள் பேர் இதில் இல்லையா, என் பேர் இல்லையா,
ஆச்சரியமா இருக்குது. என்ன ஒருவேளை ஒழுங்கா அவங்க கிளார்க் ஒழுங்கா வேலை செய்யலையா, ஒன்னு பாருங்க ராயப்பர் நல்லா அப்படின்னு தேடி பார்க்குறாரு. இல்லை இல்லை, ஆமாம் நீங்கள் ஏதோ சொன்னீங்க கோயிலெல்லாம் கட்டினேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், எல்லா இடத்துலையும் நான் கோயில் கட்டியிருக்கிறேன், நான் போன பங்குலெல்லாம் ஆஸ்பத்திரி வேறு கட்டியிருக்கிறேன், பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறேன். அப்படியா, இருங்க கொஞ்சம் இருங்க பார்க்குறேன்னு சொல்லி இன்னொரு தலைப்பில் போய் பார்க்குறார். அந்த தலைப்பில் அவருடைய பேர் இருக்குது, அது என்னது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க பேரில் பங்கு தந்தை பேர் இருக்குது. பங்கு தந்தை செய்கிற வேலை என்ன, ரியல் எஸ்டேட் கிடையாது, மாறாக அருட்சாதனங்களை வழங்குவது, மக்களை கடவுளிடம் இட்டு வருவது, கடவுளை மக்களுக்கு கொடுப்பது, இதுதான் ஒரு குருவினுடைய அருட்சாதன பணியினுடைய அருட்பணியாளருடைய வேலை. அது ஆண்டவருக்கு உகந்த வேலை, அதை செய்ய வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இறுதியிலே சோதிக்கப்படுவது அல்லது கணிக்கப்படுவது நீ எத்தனை அன்பு இரக்கமிக்க செயல்கள் செய்தாய் என்பதுதானே, எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. எனவே Do not be unbelieving but believe. யோவான் 20:28, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆகவே தோமையார் ஒரு நல்ல உதாரணம் நம்முடைய இந்த ஐயம் மற்றும் பல வகையான இந்த ஊசலாட்டம். இப்படியா அப்படியா, ஊசலாட்டம்னா என்ன, அந்த பழைய கடிகாரத்திலலாம் அந்த பெண்டூலம் இருக்கும், ஒரு கீழே ஒரு நாதாங்கி மாதிரி, அது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்கும், டிக் டாக் டிக் டாக். ஓல்டு கிராண்ட் ஃபாதர்ஸ் கிளாக் என்று பெயர். இப்போ அதெல்லாம் கிடையாது, எலக்ட்ரானிக் யுகத்தில் இருக்கிறோம். அப்போ அது இப்படியும் இப்படியும் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கை இப்படியா அப்படியா, ஆண்டவர் பக்கமா சாத்தான் பக்கமா, பணத்தின் பக்கமா பரமனின் பக்கமா, எந்த பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். God loves each one of us as if there was just one of us to love. St. Augustine, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறான். தமிழாக்கம் அவ்வளோ ஒன்றும் அந்த ஆங்கிலத்தில் இருப்பது போல நச்சுன்னு வரல. நாம் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இப்போ உதாரணமாக சில வீடுகளில் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும், மற்ற வீட்டில் ரெண்டு மூணு பிள்ளை நாலஞ்சு பிள்ளைன்னா தாய் தகப்பன் எல்லாருக்கும் சரிசமமாக அன்பு கொடுப்பாங்க, எல்லாம் அவங்க பிள்ளைங்க தான். ஆனால் ஒரே பிள்ளை இருந்தால் எல்லா அன்பும் பாசமும் கரிசனமும் அந்த பிள்ளைக்கு கொடுப்பதை போல இறைவன் நம்மை அன்பு செய்கிறாராம். கோடான கோடி மக்கள், ஒருத்தர் முகத்தை போல ஒருத்தர் முகம் கிடையாது. என்ன அருமையான கடவுளுடைய படைப்பை பார்த்தீர்களா, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் நேசிக்கிறார். அதுதான் இறைவனுடைய தனிப்பட்ட பெருங்கருணை. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். 1 Timothy 2:4, எல்லாரும் மீட்பு பெற வேண்டும். ஆகவே மீட்பு என்பது தனியாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றல்ல, எல்லாருக்கும் ஆக. ஆகவேதான் அந்த தவக்காலத்தில் வலியுறுத்தி கூறுகிறோம், இந்த பிரிந்திருப்பவர்கள் அருட்சாதனங்களை பெறாமல் இருப்பவர்கள் வாருங்கள், இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரமாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, பிறகு கடைசியில் வந்து ரெக்கமெண்டேஷனோட வருவாங்க. நான் வரவங்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்கள தான் மொத்து மொத்துன்னு மொத்துவேன். உனக்கு தெரியுமில்ல, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஏன் இவங்களை அந்த நேரத்தில் அந்த மீட்பு பெறுவதற்கு வழிகாட்டவில்லை, கூட்டி வரவில்லை, அந்த நேரத்தில் நீ என்ன செய்தாய். மீட்பு பெற எல்லோரும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அந்த இரக்கத்தின் காலத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முனைந்து வா, பிறகு நீதியின் காலத்தில் வந்து இரக்கத்தை கேட்காதே. நீதியின் காலத்தில் நீதி தான் கொடுக்கப்படும், ஜட்ஜ்மெண்ட். அந்த சமயத்தில் இரக்கத்தை காட்டாண்டவரே. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஆ ஃபாதர் நீங்கள் இரக்கம் காட்டக்கூடாதா, மன்னிக்க கூடாதா? ஆ அதுக்கு வேற நேரம், தவசு காலத்தில் வந்தீங்கன்னா சரி சரி செய்வோம், வழி செய்வோம், வழிகாட்டுவோம். ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தொடங்குற பிறகு வந்தால் கூட பரவாயில்லை, வந்து சேரு, அதை தனியாக பார்த்துக்க அப்படின்னு எத்தனை வாய்ப்புகள், அதெல்லாம் விட்டுற வேண்டியது. இரக்கம் காட்டு எந்த நேரம் கடந்த சமயத்தில். அதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பழமொழி தமிழ் பழமொழி இருக்குது, அருமையான பழமொழி. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், சூரிய ஒளி நல்லது கண்ணுக்கு. இந்த நம்ம
ஆசிரமக்காரத்துங்கெல்லாம் ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா கண்ணாடியெல்லாம் போட வேண்டாமாம். அது உண்மைதான். இந்த காலையில் அந்த இளம் காலை சூரியனை பார்த்து சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும், செஞ்சால் கண் பார்வை நன்றாக இருக்கும். அதெல்லாம் விட்டுற வேண்டியது, எல்லாம் போன பிறகு கண் கெட்ட பிறகு என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இந்த மண்டையிலேருந்து ஒரு சின்ன நர்வு இருக்குது, ஆப்டிக்கல் நர்வு. நம்ம முடியை விட அவ்வளவு மெலிதானது, அது உள்ளார ரத்தம் போகும். கடவுளுடைய படைப்பு பாருங்கள், அது சில சமயத்தில் பர்ஸ்ட் ஆகிடும், உடச்சிக்கும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருக்கும் போதே செய்ய வேண்டும். ஆன்மீகத்திலும் அப்படித்தான், எல்லாம் முடிந்த பிறகு இரக்கத்தை காட்டு, கிடைக்காது. அன்பு எனும் பிடியில் அகப்படும் அலையே, அன்பு எனும் குடில் புகு அரசே, அன்பு எனும் வலைக்குள் படு பரம்பொருளே, அன்பு எனும் கரத்தமர் அமுதே, அன்பு எனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பு எனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பு எனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பு உருவாம் ஆண்டவரே. திருவருட்பாவிலிருந்து இந்த வார்த்தைகள். அன்புக்கு கட்டுப்பட்டவர் இறைவன், அன்பு செய்தால் அத்தனையும் தருவன்றவர் இறைவன். எல்லா வேதத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த அன்பு என்பது கடவுள். ஆகவே இந்த அன்பை முழுமையாக கொடுத்தல் என்பது இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. ஆகவே எல்லாவற்றுக்கும் அவர் கட்டுப்பட்டு வருகிறார். எல்லை அல்லது ஒரு வகையான தூரம், இவைகளுக்குள் அவர் கட்டுப்படாதவர். இந்த 6 லட்சணங்கள் நமக்கு தெரியும், தாமஸ் அக்வினாஸ் அருமையாக கொடுத்த இந்த ரத்ன சுருக்கம். சர்வேஸ்வரன் தாமா இருக்கிறார், தோக்க முடிவெல்லாம் இருக்கிறார். இந்த 6 லட்சணங்களும் இறைவனுக்கு போகும், ஆனால் அதையும் கடந்து இந்த அன்புக்கு அவர் கட்டுப்படுகிறார். எனவே ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யுவர் லவ் இஸ் பெட்டர் தேன் லைஃப் இட்செல்ஃப். மே யுவர் லவ் கன்சியூம் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப் தட் ஐ மே டிசையர் யூ அபவ் ஆல் எல்ஸ். Help me to love what you love, to desire what you desire, and to reject what you reject. அன்பு இயேசுவே, உயிரினும் மேலானது உன் அன்பு. உம் அன்பு என் வாழ்வை எரித்து மாற்றி அமைப்பதாக. அனைத்திற்கும் மேலாக உம்மையே ஆசிப்பேனாக. நீர் அன்பு செய்வதையே நானும் அன்பு செய்யவும், நீர் விரும்புவதையே நானும் விரும்பவும், நீர் வெறுப்பதை நானும் வெறுக்கவும் அருளும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். மறை
ஜெபிப்போமாக. இறை வாய்ந்த வியத்தக ருட்சாதலத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. அன்பானுகளே, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி இன்று புனித ஸ்தனிஸ்லாஸ் என்னும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. நம் முன்னாள் பகுதந்தை ஸ்தனிஸ்லாஸ்களுக்காகவும் செபிப்போம். இந்த திருப்பலையை தொலைக்காட்சிகளுக்கு உபயம் செய்கின்ற உபயதாரர்களான ஆந்திரி அருணால் குடும்பம், ஷபியை குடும்பம், பெஞ்சமின் மரி தெரேஸ் குடும்பம், சென்ட் ஜான் கிறிஸ்து நிறுவனம், ஜோசப் டென்னிஸ் குடும்பம், பொலின் ஆண்டன் குடும்பம், ஜோசப் கேத்ரின் குடும்பம், ஆண்ட்ரூ பிலிப்பிலே மோட்டன் குடும்பம், வேலுசாமி பார்த்திபன் குடும்பம் இவர்களோடு மாதாவுக்கு நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மேத்யூ ஜூட்வின் ராஜேந்திரன் சேலம், மகனுக்கு புகலிடம் கிடைக்க வேண்டிய வசந்தா வேலுசாம் பிள்ளை, கால்வழி தீர கட்டுக்கள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி பிரான்ஸ், குடும்பத்திற்கு செய்த தீவனைகள் செய்வனைகள் செய்பவர்கள் நிரந்தர கட்டுக்கள் வழங்க வேண்டி ரோஸ்லின் பிரான்ஸ், மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக விசுவாசத்தில் வாழ வளர வேண்டி செல்வி குடும்பம் பிரான்ஸ், இதய நோயிலும் சுகம் பெற வேண்டி மேரி ரஞ்சிதம், தூயாவின் அருள் பெறவும் நன்கு படிக்க வேண்டிய நிர்மலா ராணி, உடல் உள்ள ஆண்மலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய சூரியமூர்த்தி, இதயமேரி குடும்பம் முல்லைநகர் கருத்துக்கள் நிறைவேற வேண்டிய டொமினிக் மரி ரெஜினா, பிஹெச்டி படிப்பு விரைவில் முடித்து நல்ல மதிப்பெண் வெற்றி பெற குடும்ப சமாதானம் பெற நினிஜா மெரினா, கருத்துக்கள் நிறைவேற உடல்நலம் வேண்டி விக்டர் சுசான் டொமினிக், ஆண்மேலை பார்ட்டிக்காக உத்திர செலுத்த ஆன்மாக்கள், பணிமையும் செஃப்ரின் ஜெசையா கரோலின் 30ஆம் நாள் நினைவாக ஜோசப் கண்ணும், அந்துவான் லூர்தராஜ், கேத்ரின் பவுல்ராஜ், ஜாலி கஸ்டோங் லஃப்ரான்ஸ் ஆயர், எட்வர்ட் பிரான்சிஸ் மேலும் அந்தோனி சாமி தெரசபா பிரிச்சாடு இவர்களுக்காகவும் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் சிறப்பிக்கும் பாஸ்கா மறைபொருளால் நீர் எங்களை மாண்புமிக்க தொடக்க நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவோடு நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றீர். இத்திருவழிபாட்டில் நன்றி உணர்வோடு நாங்கள் கொண்டாடும் மீட்பு எங்களுடைய அன்றாட வாழ்வின் அனுபவமாக மாறச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருந்ததையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை ஏதும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவர் செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவர் செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை உரிமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பதிலுரை. இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். Hallelujah.
நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 16 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் தீய செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. உமாக்கு புகழ். புனிதரின் பேரின்பமாக இறைவா, இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் உம்மோடு உறவு கொள்வதால் உமது இறை இயல்பில் எங்களுக்கு பங்களிக்கின்றீர். நீர் வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வு முழுவதையும் அதற்கேற்றதாக அமைத்திட ஆருள் பூரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியில் நீதியமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தி என்றும் வாழும் இல்லாமல் இறைவாம், எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்க மெய்யான செம்மறி அவரே. எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்களுக்கு மீண்டும் உயிரளித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவினவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானாம். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானாம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவன் நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆனந்தராயர் என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித சுசேப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் முக்கொந்தலாய் இந்த புனிதர்கள் இன்றைய புனித ஸ்டானிஸ்லாஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முடிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருச்சுவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை போக்கின்றவர், செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். எனது ஆன்மா குணமடையும்,
எம்மை காத்து நித்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. ஆமென். புதிதாக வந்த பொழுது அந்த டாய்லெட் பக்கம் போக முடியாது, ஒரே கப்படிக்கும். ஏன்னா அந்த கழிப்பிடங்களுடைய கழிவு நீர் அங்கே ஒரு குட்டை போல தங்கி நாற்றம் எடுத்து கொண்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் புல் பூண்டுகள், குப்பை கூளங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இந்த தண்ணீர் போக்குவரத்தையே மாற்றி அமைத்தேன். இந்த எல்லா தண்ணீரும் அந்த கழிப்பு நீர்களை அடித்து கொண்டு தோட்டத்துக்கு போக வேண்டும், தோப்புக்கு போக வேண்டும், வயலுக்கு போய்விடும். அங்கு வெயில் அடித்ததும் காய்ந்து அவைகள் இந்த நாற்றம் குறைந்துவிடும். அப்பொழுது ஒரு நான் ஒருத்தர் வந்து ஒரு நாலு பூவரசம் கண்டு கொடுத்தார், செடி கண்ணு மரம் அதை நட்டு வைங்க ஃபாதர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ கம்பளி பூச்சி வரும், கம்பளி பூச்சி வரும் அப்படின்னாங்க. கம்பளி பூச்சியாவது நல்ல பூச்சி. பூவரச மரத்தை என்ன சொல்லுவாங்க, நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க. தேக்கு மரத்துக்கு அடுத்து அந்த மரம்
பயன்படும் பல வகைகளுக்கு. அவை அந்த இடத்துல நட்டு வச்சேன். என்ன காரணம், அந்த இடம் கழிப்பிடம், அந்த நாற்றத்தை இது வாங்கி ஆக்சிஜன் கொடுக்கும் பொழுது நாற்றம் மாறும். ஒரே காரியம் பல காரியங்களுக்கு பயன்படும். இப்போ அவைகள் எல்லாம் வளர்ந்து நல்ல நிழல் தரும் மரம் போல ஒரு 5 மரங்கள் அங்கே நிற்கின்றன. இப்போ அதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் இப்பொழுது இந்த கழிப்பிடங்கள் கட்டுகின்ற ஆயத்த பணிகளை மேற்கொள்கிறேன். முழுமையான அந்த ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி காசு வரல, அது ஆரம்பித்தோன்னே வந்துடும். ஆகவே முதலில் ஆரம்பிப்போம், இருக்கிற காசுக்கு தகுந்தாற்போல் எள்ளுருண்டையை பிடிப்போம், பிறகு அது நெய்யுருண்டை, அப்புறம் அது லட்டாக மாறினாலும் மாறும். இப்போது இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்தி ஆரம்பிப்போம் என்று ஆரம்ப கட்ட பணியில் அந்த பூவரச மரங்களை எல்லாம் பேர்த்து எடுத்து அதை போத்து போத்தா நட்டாவே, கழிகழியாக நட்டாவே மரமாக வந்துடும். அப்படி ஒரு நல்ல மரம் அது. அவைகளை எல்லாம் அந்த வடக்கு தெற்கு பகுதியில் அந்த மதில் ஓரம் நட்டு வைத்தோம் என்றால் முன்னாடி மூங்கில் புதர் அடைத்து கொண்டு இருந்தது அல்லவா, அந்த இடத்திலே வடக்கு தெற்பாக அந்த கழிகளை நட்டு வைத்தோம் என்றால் பூவரச மரம் வரிசையாக நம் தோட்டத்தில் தோப்பில் இருக்கும். இந்த மூங்கிலெல்லாம் அந்த ஓரத்தில் போட்டுட்டேன். மூங்கிலை எடுத்து பெயர்த்து அந்த கிழக்கு மேற்காக அந்த கடைசி மதில் ஓரமாக அவைகள் வளர்ந்து வருகின்றன. இவ்வாறு இவைகளை செய்யும் பொழுது ஒரு திட்டத்தோடு செய்தோம் என்றால் வரும் காலத்தில் அவைகள் பயன்படும். நிழலுக்கு நிழல், வேலிக்கு வேலி, பிறகு அதை அறுத்தோம் என்றால் பல பயன்படக்கூடிய பொருட்களை உருவாக்கலாம். யாரோ வச்ச அந்த தைல மரம், யூக்கலிப்டஸ் மரம் திம்மதிமையாக இருந்தது கடைசியில், அதை அறுத்து போட்டு ஆசாரிக்கிட்ட கேட்டேன், என்னத்துக்குப்பா பயன்படுது, பலகையெல்லாம் அறுத்திங்கன்னா வெடிச்சிரும், காலாக அறுத்து போடுங்க, மேஜையோ நாற்காலிகளோ செய்யலாம். அந்த கால் தான் அந்த மேஜைக்கு இருக்கக்கூடியது, தூக்க முடியாது, பூச்சி அரிக்காது, போட்டது போட்ட இடத்துல கிடக்கும். எத்தனை பேர் வேணாலும் மேலே ஏறி டான்ஸ் ஆடலாம். அதில் மேலே நல்லா கடுமையான ஒரு பிளைவுட் போட்டுக்கிறேன். இப்போ தான் அதுக்கு அந்த பூச்சி அரிக்காமல் ப்ரைமரெல்லாம் அடித்து வச்சுருக்கிறேன். பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், அவைகள் நின்று நிலைத்து பலன் தர வேண்டும். அவை அதுபோன்று இந்த பூவரச மரங்கள் வருங்காலத்தில் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் செய்வதற்கு, இப்போ 4 மரம், இப்போ ஏறக்குறைய ஒரு 40 மரங்களை உருவாக்கக்கூடிய வகையில் அதனுடைய பூத்தெல்லாம் கை மொத்தம் இருந்தால் போதும், அவைகளை நட்டு வைத்தால் உடனடியாக முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு முருங்கை மரத்தை இந்த சுத்தம் செய்யும்போது கொண்டு போய் விறகோடு போட்டுட்டானுங்க பசங்க. நேற்று அந்த இடத்தெல்லாம் சுத்தம் செய்யும்போது, ஃபாதர் இந்த முருங்கை மரம் முளைச்சிருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. ஏன்னா அதனுடைய வேறு போய் அந்த தண்ணி ஊற்றுற இடத்துல நிற்கிது, அதனால் முருங்கை மரம் துளிர் விடுது. டேய் போய் வேற விறகுல போட்டுட்டிங்களா, அதை 3 பகுதியாக வெட்டு நடுங்கடா அப்படின்னு சொன்னேன். அது பட் வளர்ந்து பலன் தர வேண்டும். அவை அன்பார்ந்த மக்களே, அவைகளை த கிரியேட்டிவ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ், பல வகைகளில் நம்முடைய காரியங்கள் மக்களுக்கு பயன் தர வேண்டும், நிலம் பயன்படுத்தப்பட வேண்டும், பலன் தரக்கூடிய வகையில் அவைகளை உருவாக்க வேண்டும். இவைகளை செய்ய செய்யத்தான் வரும். என்ன ஒருத்தர் பார்க்க வந்தார், ரொம்ப நாள் கழித்து பார்க்க வந்தார், சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள், சும்மா இருந்தால் அந்த ஊசியானது துருப்பிடித்து விடும். ஊசி தச்சுக்கிட்டே இருந்தால் தான் பளபளன்னு இருக்கும், சும்மா இருந்தால் துருப்பிடிச்சு விடும். ஆகவே வாழாயிருத்தல் கூடாது, ஏதாவது ஒரு பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இவைகள்தான் உழவுக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தருவது. நன்றி, ஏந்து நிற்போம், ஆசைப்படுவோம், ஜெபிப்போமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகி இறைவாம், நீர் உம் மக்களுக்கு தயவாய் என்றும் துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கிறோம். வானக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா மக்கு நன்றி.
திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள் குடும்பங்கள் பக்த சபையினர் சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் சிறையில் வாடுவோர் நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும் மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பொழி குடும்பங்களுக்காகவும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் திளை பாற்றி அடையவும் சீரான தட்பவெப்ப சூழ்நிலை நமக்கு கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் அன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணைநாதரே நன்றி புகழுமக்கே நற்கருணைநாதரே நன்றி புகழுமக்கே நற்கருணைநாதரே நன்றி புகழுமக்கே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க